எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு ரேஷன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற அரசு அலுவலக கட்டடங்களெலாம் தலைவர்களோட ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு ரொம்ப அடிதடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மதுக்கடையிலையும் மட்டும் வைக்கிறது இல்லை? அதுவும் அரசு தானே நடத்துது. அதில் வச்சா தெரிஞ்சிருமோ இவங்க தான் குடிக்க வைக்கிறாங்கன்னு? இருந்தாலும் இருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பெண்களை கணக்கெடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு கணக்கெடுத்தால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேயும் குடிகாரங்க, இல்லை அப்படி சொல்லக்கூடாது, மதிப்பிரியர்கள் இருக்காங்களான்னு கணக்கெடுக்கணும். மதிப்பிரியர்களை கணக்கெடுத்தோம்னா நிச்சயமாக ஒருத்தர் இருப்பாங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். அவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு குடிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தோம்னா மாதம் 6000 ரூபாயிலிருந்து 15000 ரூபா போகுது மதுக்கடைக்கு. எதுக்கு இந்த 1000 ரூபாய்க்கு இந்த அக்க போரு? ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் நிச்சயமாக ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு ரேஷன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற அரசு அலுவலக கட்டடங்களெலாம் தலைவர்களோட ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு ரொம்ப அடிதடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மதுக்கடையிலையும் மட்டும் வைக்கிறது இல்லை? அதுவும் அரசு தானே நடத்துது. அதில் வச்சா தெரிஞ்சிருமோ இவங்க தான் குடிக்க வைக்கிறாங்கன்னு? இருந்தாலும் இருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தகுதி அடிப்படையில் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பெண்களை கணக்கெடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு கணக்கெடுத்தால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேயும் குடிகாரங்க, இல்லை அப்படி சொல்லக்கூடாது, மதிப்பிரியர்கள் இருக்காங்களான்னு மதிப்பிரியர்களை கணக்கெடுத்தோம்னா நிச்சயமாக ஒருத்தர் இருப்பாங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். அவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு குடிச்சிடுறாங்க. அப்படி பார்த்தோம்னா மாதம் 6000 ரூபாயிலிருந்து 15000 ரூபா போகுது மதுக்கடைக்கு. எதுக்கு இந்த 1000 ரூபாய்க்கு இந்த அக்கப்போரு? ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் நிச்சயமாக ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க.